Hi friends, இன்னைக்கு நம்ம சிம்பிளா வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாம பிரிஞ்சு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனவுடனே ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இல்லை ஃபுல்லாகவே நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு பட்டை இலை, பட்டை, கிராம்பு ரெண்டு எல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், சோம்பு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதானே வெங்காயம் போட்டுக்கலாம். பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வரணும். உங்களுக்கு வெங்காயம் நல்லா வளர்ந்தாலும் டேஸ்ட் நல்லா வரும். இதை நம்ம எதுவுமே காயெல்லாம் போட போகிறதில்லை. வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய், காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் போட போகிறோம். மிளகாய் தூள் எதுவுமே போட போகிறதில்லை. இஞ்சி பூண்டு போட போகிறோம். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. இது மாதிரி அப்போ தான் காரம் வரும். ஏன்னா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுறோம். முழுசாக போட்டிங்கன்னா அந்தளவுக்கு காரம் இருக்காது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா டேஸ்ட்டே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட் வரக்கூடாது. வேறு எதுவும் ஃப்ளேவருமே இல்லை நமக்கு. சிம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயத்தால் போட போகிறேன். புதினா கூட போட்டுக்கலாம். புதினா போட்டிங்கன்னா புதினாவோட ஃப்ளேவர் வரும். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். நான் உரக்கிற ரைஸ் எடுத்துக்கிறேன். ஒரு கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி. ஸோ 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க.
இப்போ இதை மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம். மூடி விசில் போட்டுருங்க. இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுருங்க. மூணு விசில் வரணும். சப்போஸ் நீங்கள் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா ரெண்டு விசில் வச்சுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் இல்லை 3 செகண்ட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். இப்போ மூணு விசில் வந்தோடனே பார்க்கலாம். பாருங்கள் மூணு விசில் வந்தாச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன் குக்கரை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஆக்சுவலி பச்சரிசி நொய்யை யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சரிசி யூஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம், பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குல்ல, ஜூஸியாக. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் இன்னொரு ரெசிபியோடு. தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.